Hi students, welcome back to our channel. This is M.A. Kanwar. JIPMER, Jawaharlal Institute of Postgraduate Medical Education and Research. JIPMER, there is an institution of national importance, James JIPMER, AFMC, and the order of college. AIIMS New Delhi, preferable college is JIPMER. அந்த அளவுக்கு ஒரு ரெப்புடேஷன், நல்ல ஒரு ஹைலி டாப் காலேஜ் இந்தியான்னு சொல்ல முடியும். இதில் பார்க்கும்போது உங்களுக்கு சீட் மேட்ரிக்ஸ் பார்க்கும்போது ஒரு 250 சீட் மொத்தமாக இருக்குது, 249 சீட்ஸ் இருக்குது. அதில் மூணு கோட்டா இருக்குது. ஓப்பன் கோட்டா, அதாவது ஓப்பன் கோட்டான்னு சொல்லும்போது ஆல் இந்தியா கோட்டா, அதாவது ஆல் இந்தியா சிட்டிசன்ஸ் அந்த மாதிரி உள்ளது. அதே மாதிரி இன்டர்னல் கோட்டா, அதாவது புதுச்சேரி யூனியன் டெரிட்டரிக்காக அவங்களுடைய ஒரு என்ன சொல்றது அலாட்மெண்ட் வச்சுருக்காங்க. ஒரு வாரம் 65 சீட் இருக்குது. அதை தவிர என்ஆர்ஐ கோட்டா இருக்குது. என்ஆர்ஐ கோட்டா ஃபியூ சீட்ஸ் தான், பட் என்ஆர்ஐ கோட்டா அதுவும் ரொம்ப ஹைலி டிமாண்டபிள் சீட் தான் சொல்ல முடியும். மொத்தம் 6 சீட் இருக்குது, ரைட்டுங்களா? ஸோ அதை பற்றி பார்க்கும்போது இந்த ஜிப்மர் ஸ்டார்ட் பண்ணது 1956 ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இது ஏதேசம் அந்த எய்ம்ஸ் டெல்லியும் இதுவும் ஒரே டைம் தான் இது பண்ணது, ஸ்டார்ட் பண்ணது 1956. அதே மாதிரி அது பக்கத்தில் காரைக்கால் இடத்துல அதுவும் 2016 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு அனெக்சர் மாதிரி, ஒரு சப் யூனிட் மாதிரி பண்ணிருக்காங்க, ரைட்டுங்களா? ஸோ இந்த காலேஜஸ் இந்த ரெண்டுமே ஜிப்மர் சொல்லும்போது அதில் கிடைக்கிறது, அதில் சீட்டு கிடைச்சாலே அது பெரிய கிரேட் அச்சீவ்மெண்ட் தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு எல்லாமே க்ளோஸ்டு 700 மார்க்ஸ் வேணும் அங்கே கிடைக்கணும்னாக்க. ஸோ சீட் மேட்ரிக்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஜிப்மர் புதுச்சேரி தான் மெயின் கேம்பஸ். அந்த மெயின் கேம்பஸில் உங்களுக்கு 187 சீட் இருக்குங்க. அதில் 50 சீட் அரௌண்ட் 50 சீட்ஸ் எங்கே போகுதுன்னா தம் அந்த யூனியன் டெரிட்டரி டொமெசிலுக்காக போகுது, அங்குள்ள நேட்டிவிட்டி மக்களுக்காக போகுது. இதில் பார்க்கும்போது எல்லாமே இருக்குது, அன்ரிசர்வ்ட் இருக்குது, இடபிள்யூஎஸ் இருக்குது, ஓபிசி இருக்குது, எஸ்சி இருக்குது, எஸ்டி இருக்குது, என்ஆர்ஐ ஸ்லாஷ் ஓசிஐ அது 5 சீட்ஸ் இருக்குங்க மெயின் இதில், ரைட்டா? அதே மாதிரி பியூஆர்னா பாண்டிச்சேரி, புதுச்சேரி யூஆர், புதுச்சேரி இடபிள்யூஎஸ், புதுச்சேரி ஓபிஎஸ், அதிலே உள்ள சீட் இருக்குது. ஸோ மொத்தம் 187 சீட்ஸ் இருக்குது. அதே மாதிரி காரைக்கால் பிரான்ச்சில் பார்க்கும்போது அங்கேயும் உங்களுக்கு 62 சீட் இருக்கு மொத்தம். அதில் என்ஆர்ஐ சீட்டுன்னு சொல்லும்போது ஒரே ஒரு சீட்டு தான் இருக்குது, ரைட்டுங்களா? அதே மாதிரி தான் அங்கே யூஆர் ஜெனரல் கேட்டகரி இருக்குது, இடபிள்யூஎஸ் இருக்குது, ஓபிசி இருக்குது, எஸ்சி இருக்குது, எஸ்டி இருக்குது, அதே மாதிரி பாண்டிச்சேரிக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் அரௌண்ட் 15 சீட்ஸ் அலாட் பண்ணிருக்காங்க, ரைட்டுங்களா? இதில் உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்லும்போது உங்களுக்கு மேஜராக இந்தியன்ஸ் அட்மிஷனுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சுத்தமாக இல்லை. 8000 ருபீஸ் தான் இருக்கும் பெர் இயர், கரெக்டுங்களா? இங்கே பாருங்க, இதான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் போட்டிருக்காங்க. அரௌண்ட் 12000 ஃபர்ஸ்ட் இயர் இருக்கும், அதுக்கப்புறம் 5000 மாதிரி அட்மிஷன் ஃபீயை ஒன் டைம் தான். ஸோ அதனால அதுக்கப்புறம் 7000-8000 இருக்கும், ரைட்? அதே மாதிரி என்ஆர்ஐ கேண்டிடேட்டில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது US டாலர் $75,000 ஒன் டைம் பே பண்ணணும். அட் த டைம் ஆஃப் த அட்மிஷன் யூ ஹேவ் டு பே $75,000 டாலரில் பே பண்ணணும். இது அமௌண்ட்டு இந்தியன் ருபீஸில் பார்க்கும்போது அரௌண்ட் 55-56 lakhs வருது ஃபார் என்டையர் கோர்ஸ், ஒன் டைம் பேமெண்ட், ரைட்டுங்களா? ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எவ்ரி திங் இஸ் தேர், தென் யூ கேன் கோ த்ரூ தேட். இதனுடைய கட் ஆஃப் மார்க் பார்க்கும்போது இந்த லாஸ்ட் இயர் 2020 கட் ஆஃப் மார்க் தான் இருக்குது. இது மெடிக்கல் கவுன்சில், ஆல் இந்தியா கவுன்சிலில் வர்றது, மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி எம்சிசி தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதனுடைய இந்த ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 அந்த மாதிரி இருக்கும், இதான் மாப் அப் ரவுண்டுடைய அந்த சீட் அலாட்மெண்ட். இப்படி தாங்க இருக்கும் அந்த சீட்ஸ் எல்லாம். இங்கே பாருங்க, JNO சொல்லுவது, ஓப்பன் ஜிப்மர் ஓப்பன், ஏஎம்எஸ் சொல்லுவது எய்ம்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு காலேஜ், அதாவது இன்ஸ்டியூட் நேம் இருக்கும், அப்புறம் இந்த கேட்டகரி போட்டிருப்பாங்க. இதுவும் ஆல் இந்தியா ரேங்க், ரைட்டுங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இங்கே பாருங்கள், ஜிப்மர் காரைக்காலில் 5698 ப்ளேஸ் ஆகிருக்கு JNO ஓப்பன் கோட்டாக. அதே மாதிரி உங்களுக்கு JNO ஆகிருக்கு, அப்புறம் JNR பாருங்கள், என்ஆர்ஐ, அதாவது இங்கே பாருங்கள் 20610 ஆல் இந்தியா ரேங்கில் JNR ஜிப்மர் என்ஆர்ஐ எவ்வளோ போட்டிருக்கு, இந்த அலாட்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் அந்த அலாட்மெண்ட் லிஸ்ட்டை வச்சு தான் நான் இந்த கட் ஆஃப் மார்க் ட்ரெஸ் அவுட் பண்ணுறேன். அல்லாமல் நான் காப்பி பண்ணியோ அந்த மாதிரி பண்ணல, இது முழுக்க முழுக்க ரவுண்ட் 1, ரவுண்ட் 2 அண்ட் மாப் அப் ரவுண்ட், ரைட்டுங்களா? அதை வச்சு தான் நான் எடுத்துருக்கேன். இப்போ கட் ஆஃப் மார்க் நம்ம பார்க்கும்போது இங்கே தான் கரெக்டாக கட் ஆஃப் மார்க் பாருங்கள். கட் ஆஃப் மார்க்கில் உங்களுக்கு அதாவது மூணு கோட்டா சொன்ன ஓப்பன் கோட்டா பாருங்கள், ஓப்பன் கோட்டாவில் ஜெனரல் கேட்டகரியை 688 மார்க், கரஸ்பாண்டிங் ரேங்க் எத்துறங்க 310. ஓபிசி பாருங்கள், 682 முடிஞ்சிருக்கு, 505 ஆல் இந்தியா ரேங்க். யூடபிள்யூஎஸ் 665, எஸ்சி 619, எஸ்டி 603. ஸோ இந்த வருஷம் அதே மாதிரி தான் இருக்கும். க்ளோஸ் டு 700 மார்க் ப்ளஸ் 700 ப்ளஸ் இருந்தால் தான் உங்களுக்கு ஜிப்மரில் கிடைக்கும், ரைட்டுங்களா? இது ஓப்பன் கோட்டா.
அதே மாதிரி இன்டர்னல் கோட்டா, அதாவது புதுச்சேரி டொமஸ்டிக்ஸுக்கு பாருங்க, ஜெனரலில் வந்து உங்களுக்கு வந்து 593 இருக்குது, ஓபிசி வந்து 565, இடபிள்யூஎஸ் 354, எஸ்சி 442, எஸ்டி 146. இது வந்து ஏதேசம் நம்ம தமிழ்நாட்டில் வந்து மிடில் ஆர்டர் செகண்ட் ஆர்டர் மெடிக்கல் காலேஜ் இருக்குங்களா, கவர்மெண்ட் காலேஜ், அந்த ரேங்க் மாதிரி இருக்குது, ரைட்டுங்களா? சரி, அடுத்த பாருங்க, இந்த கிரேட் என்ஆர்ஐ என்ஆர்ஐ கோட்டா பார்க்கும்போது, நான் ஆல்ரெடி சொன்னேன் உங்கள்கிட்ட, ஜிப்மர் புதுச்சேரியில் 5 சீட்ஸ் இருக்கு, ஜிப்மர் காரைக்கல் ஒரு சீட் தான் இருக்கு. இந்த 5 சீட்ஸுக்கும் நான் வந்து எந்தெந்த மார்க், எந்தெந்த நீட் ஸ்கோருக்கு அது போயிருக்கும் பாருங்க, 680 போயிருக்கு, 666 போயிருக்கு, 649 போயிருக்கு, 643 போயிருக்கு. ஸோ கட் ஆஃப் மார்க் வந்து 643 ஃபார் புதுச்சேரி கேம்பஸ், அதே மாதிரி காரைக்கால் கேம்பஸ் வந்து 600 மார்க். ஸோ அந்த அளவுக்கு, அதாவது ஃபைனான்ஸ் நீங்கள் 57 lakhs நீங்கள் பே பண்ணாலும் உங்களுக்கு மார்க் ரேங்க் இருந்தால் தான் அங்கே கிடைக்கும். ஸோ உண்மையிலே இது வந்து அந்த அளவுக்கு ஒரு ரெப்யூட்டேஷன், ஒரு நல்ல ஒரு பெரிய ஸ்டாரான காலேஜ்னு சொல்ல முடியும். இந்த தகவல் உங்களுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வந்து இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுட்டேனாக்கா என்னுடைய ஃபர்தர் அப்கமிங் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக வந்து உங்களுக்கு சேரும். ஸோ இன்னும் ஒரு நல்ல ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். டில் தென், பை ஃப்ரெண்ட்ஸ்.